மகாகவி பாரதியாரின் 139வது பிறந்த நாளை முன்னிட்டு உலகளாவிய தமிழ் பாடசாலை மாணவர்களுக்கான இன்றைய இளம் பாரதிகள் நிகழ்ச்சி இணையவழி ஊடாக பிரித்தானியாவில் இடம்பெற்றது. பிரித்தானியாவில் உலகளாவிய தமிழ் பாடசாலை மாணவர்களுக்கான மகாகவி பாரதியாரின் 139வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய இளம் பாரதிகள் நிகழ்ச்சி இணையவழி ஊடாக நேற்று இடம்பெற்றிருந்தது. ஐக்கிய ராஜ்யம், சிங்கப்பூர், மலேசியா, பின்லாந்து, அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து உலகளாவிய தமிழ் பாடசாலையின் மாணவர்கள் பாரதியின் வேடம் அணிந்து பாரதியாரின் கவிதைகளை பாடி திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியை உலகளாவிய தமிழ் பள்ளியின் நிறுவனர் உமா அசோக் மற்றும் இணை நிறுவனர் ராதிகா ஹரிஷ் ஆகியோர் நடத்தியிருந்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பொய்யாமொழி, வாழும் பாரதி என அழைக்கப்படும் இசைக்கவி ரமணன் மற்றும் பாரதி பாஸ்கரன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். அந்த அளவில் இன்றைக்கு அதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய அந்த குளோபல் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது. உங்களுக்கே தெரியும், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளி நிறுத்தல், தொடர்ந்து அந்த 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 விடுவிட கூடாது என்பதிலே ஒரு முனைப்போடு இன்றைக்கு அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். தமிழுக்கு தொண்டாற்றுகிறவன் தன்னுடைய ஆத்மாவுக்கே தொண்டாற்றுகின்ற உயர்ச்சியை அடைகிறான். அதை விட சீரியது சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லேன்னு சொல்லிட்டார் பாரதியார். அதனால அந்த தமிழ் சொல்லுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மதிப்பு, அதற்காக நீங்கள் உழைக்கின்ற உழைப்பு, இது விலை மதிப்பற்றது. அதில் நீங்கள் மேலும் மேலும் வெற்றி காண வேண்டும் என்றும் பாரதி, இந்த பாடெல்லாம் பரவுவதற்கு நீங்கள் வழி செய்கிறீர்கள், எனவே உங்களை நான் வாழ்த்தி வணங்கி உங்களுக்கு எல்லா சக்திகளையும் பராசக்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தமிழை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது என்பது தமிழ்நாட்டுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய போராட்டமாக இருக்கிற போது, நண்பர்களே, வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டு அவர்களை சுற்றி இருக்கிற அத்தனை நண்பர்களும் வேறு மொழிகளிலே பேசுகிற போது, உன்னுடைய அடையாளம் உன் தாய்மொழி, அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய குழந்தைகளை இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால், நாங்கள் அத்தனை பேரும் உங்களினுடைய பாத கமலங்களிலே விழுந்து வணங்க வேண்டியவர்கள்.